அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. நாளைய தினம் அமாவாசை அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பொதுவாக ஒரு நெகட்டிவான தாட் எல்லாருடைய மனசுலையும் கண்டிப்பாக இருக்குங்க. அமாவாசை தினம் அப்படிங்கிறது கார் இருள் சூழ்ந்த நாள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நாளில் நல்ல விஷயங்கள் நாம் எதையும் செய்யலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு முக்கிய கடமை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான தினம் அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் தருவது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கான ஒரு புண்ணியமாகவோ ஒரு பரிகாரமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் தர்ப்பணம் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்றைய இந்த அதாவது நாளைக்கு வரப்போகிற இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமான அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த அமாவாசை தினமானது நாளைக்கு வரப்போகுது. இந்த தினத்தில் நாம் ஒரு முக்கியமான வழிபாடை செய்யணும். அதுவும் சிவபெருமானுக்கான வழிபாடை செய்கிறது மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட புண்ணியத்தை பெறணும்னு நினச்சினாலும் அப்பேற்பட்ட புண்ணியத்தை நம்மளால் பெற முடியுமா? அப்படி இந்த நாளில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்யக்கூடியாதது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக அமாவாசை தினம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட நாள் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. பொதுவாக இந்த நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்லாம் நிறையவே சொல்லுவாங்க. ஒருவேளை குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட மாதிரியோ இல்லை மனதார ஏதாவது பிரச்சனையோடையோ அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்களும் பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு வந்து இந்த அமாவாசையை பற்றி பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்திரனு கூடிய நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நமக்கு தெரியுங்க. சந்திரன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய மனோக்காரகன், நம்மளுடைய ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இப்படி சந்திரனில் நடக்கக்கூடிய இந்த முழுமையான காரிருள் சமயம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நாளில் குழந்தைகள் பிறக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த அமாவாசை தினத்தில் பிரசவமாகற மாதிரி இருந்தால் கூட அமாவாசை முடிகிற அளவுக்கு வரைக்குமே அந்த பெண்ணுக்கான பிரசவத்தை முழுமையடையாமல் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தெரியலை. மொத்தத்தில் இந்த அமாவாசை தினத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் நிறையவே நம்பிக்கைகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த காலத்தில் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற நாட்களுடைய கணக்கே பலருக்கும் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் சிலருக்கு அமாவாசை என்னைக்கு வரும், அதில் என்ன செய்யணும் அப்படின்னு எந்த விஷயமும் தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்வோம். எப்பவுமே அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது வழக்கம்தான். சுப நிகழ்ச்சிகளை நம்ம செய்யலை அப்படின்னாலும் இந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான நம்பிக்கை மரபு அப்படின்னு கூட சொல்லலாம். வாழையடி வாழையா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு முக்கிய தினமாக இந்த தினத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாம் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தர்ப்பணம் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை கொடுக்குறோங்க. இந்த தர்ப்பணத்தின் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிதர் தோஷம் இருந்துச்சுன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதர் தோஷம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை வணங்காமல் இருக்கிறதால வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிதர் தோஷத்தால் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் தவறாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கூட நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. அப்படி பிதர் தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
பொதுவாக பலரும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறத வழக்கமாக கொண்டிருப்பதால் தான் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு வழக்கமே வந்துச்சுங்க. அது ஒருவேளை இந்த நாளில் அது மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை உங்கள் வீட்டில் வணங்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் சிவபெருமானை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை நாளுக்கு முதல் நாளே உங்கள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுறதுக்கான தயார் வேலைகளை முன்னாடி நாளே செய்து வைக்கணும். அந்த அமாவாசை தினத்தில் முக்கியமான விஷயம் துளசியை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர மலர்களையோ இல்லை எந்த விஷயத்தையோ நம்ம அந்த நாளில் தயார்படுத்துறதை விட அதுக்கு முன்னாடி நாள்லேயே நீங்கள் தயார் செய்து வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைய தினம் நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்றைய தினமே அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் வீட்டுடைய பூஜை அறையை சுத்தமாக கழுவி உங்கள் வீட்டையே சுத்தம் செய்கிறது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சுப நாட்களில் நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறது வழக்கம்தான். அந்த முறைப்படியே நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்க. வீட்டை சுத்தம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் லக்ஷ்மியோட வாசம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வீடு துடைக்கும் போதோ இல்லை கழுவும் போதோ அந்த தண்ணீரில் கல்லுப்பு கலந்து துடைக்கிறதையோ கழுவுறதையோ மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கல்லுப்பு வந்து லக்ஷ்மியுடைய ஒரு கடாட்சம் அப்படிங்கிறதால கல்லுப்பில் நீங்கள் வீடு துடைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த முறை உங்கள் வீட்டை துடைக்கும் போது கல்லுப்பை கலந்து துடைக்க முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டை சுத்தம் செய்து முடித்ததுக்கப்புறமா அமாவாசைக்கு நீங்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. சிவபெருமானை நினைத்து இந்த விரதத்தை நீங்கள் முழுமையான மனதோடு விரதத்தை மேற்கொள்ளணும். முக்கியமாக இந்த விரதத்தை திருமணமான தம்பதிகள் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தடை இருக்கவங்க மேற்கொள்ளலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த தம்பதியினரும் இந்த விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிவபெருமானை நினைத்து நீங்கள் வேண்டும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவே எளிதான முறையில் விரதத்தை மேற்கொள்ளுங்க. உங்களால் எவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நீங்கள் விரதம் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த விரதம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு முதல் இரவில் தொடங்கி அமாவாசை முடிகிற வரைக்கும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். முக்கியமான விஷயம் அமாவாசை நடக்கும்போது சாப்பிடக்கூடிய அமாவாசை நடக்கும்போது குளிக்கவோ இல்லை வெளியினங்களுக்கு செல்வதை தவிர்க்கிறதுவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதாவது உங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் செய்து நீங்கள் வந்து உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் போது இந்த விரதம் வந்து தொடங்குது. இந்த விரதத்தை தொடங்கி இந்த விரதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சிவபெருமானை மட்டும்தான் மனதில் நினைத்திருக்கணும். வேற எந்த விதமான எண்ணத்துலேயும் உங்கள் மனதை நீங்கள் ஆட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரதம் தான் மேற்கொள்கிறமே டிவி பார்க்கலாம் இல்லை ஃபோனில் கேம் விளையாடலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. முழு மனதோட சிவபெருமானுக்கான அந்த விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா தான் அவருடைய அருளும் அவருடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது நீங்கள் சிவபெருமானை மட்டும் நினைத்து உங்கள் விரதத்தை மேற்கொள்ளுங்க. இந்த விரதத்தை மேற்கொள்ள உங்களால் சாப்பிட முடியாத நிலையில் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கவங்க பால் பழம் உண்டு எப்பவும் போல் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்த நாள் காலையில் அமாவாசைக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீங்கள் விரதம் மேற்கொள்ளணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கத்தையோ சிவபெருமானை வைக்கிறதுக்கு நீங்கள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாது. ஆனால் சிவலிங்கத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்துக்கு பால் தேன் தண்ணி அதுக்கப்புறமா வெல்வம் வைத்து அபிஷேகம் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இதெல்லாம் வைத்து அபிஷேகம் செய்யும் போது அவருடைய மனம் குளிர்ந்து நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களுடைய ஒரு வாக்காக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அமாவாசை தினத்தில் கூட பல கோவில்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகளை மேற்கொள்வது நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக திருவண்ணாமலை மாதிரியான முக்கிய இடங்களில் இந்த அபிஷேக ஆராதனைகள் கம்பல்சரியாக நடக்குது. அதனால தான் உங்கள் வீட்லேயும் முடிஞ்சளவுக்கு இந்த நீங்கள் அபிஷேகங்களை செய்யும்போது அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த விரதத்தை மேற்கொண்டு அவருக்கான அபிஷேக ஆராதனைகளை மேற்கொள்ளும் போது உங்கள் வீட்டிலேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிறத உங்களால் உணர முடியும். ஒருவேளை உங்களால் உணர முடிஞ்சிருந்தால் அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் மேற்கொள்கிறதுக்கு வயது வரம்புன்னு எதுவுமே கிடையாதுங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். ஒருவேளை உங்களால் இந்த விரதத்தை ஒழுங்காக முறையாக செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளாமல் சிவபெருமானை வேண்டி நீங்கள் வழிபடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாளைய தினம் இந்த சிவபெருமானுக்கான வழிபாடை மேற்கொண்டு அமாவாசையுடைய முழு பலனையும் உங்களால் பெற முடியுங்க.
இதன் மூலியமாக பலன் பெற்ற எத்தனையோ பேர் இதோடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதனால் என்ன பலன்கள் கிடைச்சது, இல்லை உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.